எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் என்று காவல்துறை சொல்கிறது. ஆனால் பொதுவான தரப்பிலிருந்து என்ன சொல்கிறோம், எட்டு பேரும் காவல் நிலையத்தை தேடி சென்று சரணடைந்தனர் என்ற ஒரு செய்தியும் பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்லாது சில மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சரணடைந்தவர்கள் அல்லது காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் என சொல்லப்படுகின்றவர்கள் இந்த எட்டு பேருக்கு இந்த கொலைக்கும் தொடர்பு கூட இல்லாமல் இருக்கலாம், இவர்கள் போலியாக சரணடைய வைக்கப்பட்டவர்களாகவும் உண்மையில் கொலையை செய்தவர்கள் வேறு நபர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. அப்படிங்கிற போது புலனாய்வு முடியாத ஒரு நிலையில் ஒரு கொலை நடந்து அந்த இரத்தத்தினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாகவே ஒரு நாடறிந்த ஒரு தலைவர், அகில இந்திய அளவிலான ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், இந்த சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சி மாநகர மன்ற அந்த உறுப்பினராக பணியாற்றியவர், சட்டமன்ற தேர்தலில் இன்றைய முதல்வரை எதிர்த்து அந்த தொகுதியில் போட்டியிட்டவர் அப்படிங்கிற போது வந்து அவருடைய கொலையை வந்து ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வர முடியாதுல்ல. அப்போ ஒரு கொலைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அரசியல் காரணங்கள் இருக்கலாம், பொருளாதார காரணங்கள் இருக்கலாம், தனிப்பட்ட பகைகள் காரணமாக இருக்கலாம், ஜாதிய காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக இந்த மாதிரி அரசியல் தலைவர்களை குறிவைத்து நடத்தப்படுகின்ற கொலைகள் இதெல்லாம் வந்து நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக அதிகரித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அச்சத்தை வந்து மக்களுக்கு உருவாகுதுல. அப்போ பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடியவர்கள், மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலை உருவாயிருக்கு. அப்போ இதை வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் இது போன்ற பிரச்சனைகளை வந்து இன்னும் அரசு சரியாக கையாளவில்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிற முடியும். இப்போ பதட்டம் நிறைந்த பகுதிகளில் முக்கியமான முன்னணி தலைவர்கள் போகும்போது, வரும்பொழுது, கூட்டங்களில் கலந்துகிட்டு இருக்கும்போது, அல்லது அவர் வீட்டில் இருக்கும்போது, அலுவலகத்தில் இருக்கும்போது பாதுகாப்பு வளங்கள், அது ஒன்றும் சட்டத்தில் வந்து அது முரணான அம்சமும் கிடையாது. அது ஒரு அரசுக்கு வந்து எந்த விதத்திலேயே ஒரு பெரிய பொருள் செலவையோ அல்லது இழப்பையோ ஏற்படுத்தி கொண்ட விடயம் கிடையாது. அப்போ காவல்துறைக்கிட்டேயே இதில் வந்து குறைகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் ஒரு நாடறிந்த ஒரு தலைவர் இவருடைய விஷயத்திலலாம் காவல்துறை எப்படி ஒரு தலைபட்சமாக செயல்பட முடியும்? அண்ணாமலை இவரும் நிகரானவர்கள் தானே, அப்படித்தானே சொல்கிறாங்க. இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி என்பது ஒரு அகில இந்திய அளவிலான ஒரு பெரிய கட்சி, மூன்று நான்கு முறை அந்த அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள், இந்திய அளவில் பெரிய தாக்கத்தை உருவாக்கின்ற ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அவர். அதே போன்று பாஜகவும் இருக்குது. அப்போ பாஜக மற்றும் அதை சார்ந்த தலைவர்களுக்கு வந்து வருகையை முன்னிட்டு, அவர்களுடைய வந்து போக்குவரத்தை முன்னிட்டு, தமிழக காவல்துறை காட்டுகின்ற அக்கறையை, உன்னிப்பான பல விடயங்களை செய்கிறாங்கள்ல, அதை வந்து இவங்களுக்கு செய்யலை. அப்போ புலனாய்வில் அல்லது வந்து கவனமாக வந்து இந்த சட்டம் ஒழுங்கு சிக்கல்களை கையாளுவதில், தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி இது போன்றவற்றை தடுப்பதில் வந்து மிகப்பெரிய குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதை எளிதாக இதையெல்லாம் தடுத்திருக்க முடியும். பொத்தாம்பதுவில் வந்து அப்படிலாம் இல்லைன்னு எதையுமே சொல்ல முடியாது. நீங்கள் ஒவ்வொரு கொலைக்கு பின்பும் பல பெரிய மனிதர்கள் இருக்கலாம். அப்போ தமிழக அரசு வந்து தங்களுடைய வெளிப்படைத்தன்மையை நிரூபிக்கும் விதத்தில், தங்களுடைய உண்மைத்தன்மையை, நேர்மைத்தன்மையை நிரூபிக்கும் விதத்தில், நாங்கள் இந்த புலனாய்வு வழக்கை வந்து நாங்கள் சிபிஐக்கிட்டே ஒப்படைக்கிறோம்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஏன் உங்களுக்கு அந்த கரை கலங்க வரணும்? ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு தலைவர் எமர்ஜ் ஆகி வர்றது அப்படின்றது ரொம்ப சிரமம். அப்படி வளர்ந்தாருன்னா அவரை வந்து மட்டுப்படுத்துறது, இல்லை வந்து அவரை தடுத்து நிறுத்துறது, இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது அப்படின்றது சாதிய காரணம் காட்டி ஒரு இதனால தான் அப்படி நடக்குது, இந்த சமூகத்திலேருந்து யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்றாங்க. அது அப்படி ஒரு பார்வை இருக்குது. அடித்தள சமூகங்களில் இருக்கின்றவர்கள் எக்காலத்திலும் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அல்லது அவ்வப்பொழுது வருகின்ற ஆளுங்கட்சியாக அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடந்தையா, அவங்களுக்கு வந்து எக்காலத்திலும் வந்து ஒரு அடியாளாக செயல்பட்டால் பிரச்சனை இல்லை, தனித்து இயங்கணும்னு நினச்சா இது போன்று தான் நடக்கும். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம். நேற்று ஒரு கோரமான நிகழ்வு, பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செஞ்சுருக்கிறாங்க, உடனடியாக எட்டு பேரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சென்னை கமிஷனர் ஒரு ப்ரெஸ் மீட், டீட்டெயில்டான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. பலரும் வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா, அவர் வந்து ஒரு முன் விரோதமாக இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சிலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அப்படியான அச்சுறுத்தல்லாம் அவருக்கு இல்லை அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனை கமிஷனர் கொடுத்துருக்கிறாரு. கூடவே என்ன சொல்கிறது, பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்றதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்ட்டுருக்காரு. பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லைன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை, சான்சஸ் குறைவு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இந்த விஷயத்தில் உங்களுடைய வியூ என்ன? ஒரு வழக்கறிஞரா, ஒரு கொலை நடந்த அன்றே வந்து யாரும் எந்த முடிவும் சொல்ல முடியாது. அப்போ புலனாய்வு என்பதே முழுமையாக முடியவில்லை. 8 பேர் கைது செய்யப்பட்டனர் என்று காவல்துறை சொல்கிறது. ஆனால் பொதுவான தரப்பிலிருந்து என்ன சொல்கிறோம், 8 பேரும் காவல் நிலையத்தை தேடி சென்று சரணடைந்தனர் என்ற ஒரு செய்தியும் பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்லாது சில மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சரணடைந்தவர்கள் அல்லது காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் என சொல்லப்படுகின்றவர்கள் இந்த 8 பேருக்கு இந்த கொலைக்கும் தொடர்பு கூட இல்லாமல் இருக்கலாம், இவர்கள் போலியாக சரணடைய வைக்கப்பட்டவர்களாகவும் உண்மையில் கொலையை செய்தவர்கள் வேறு நபர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. அப்படிங்கிற போது புலனாய்வு முடியாத ஒரு நிலையில் ஒரு கொலை நடந்து அந்த இரத்தத்தினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாகவே ஒரு நாடறிந்த ஒரு தலைவர், அகில இந்திய அளவிலான ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், இந்த சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சி மாநகரமன்ற அந்த உறுப்பினராக பணியாற்றியவர், சட்டமன்ற தேர்தலில் இன்றைய முதல்வரை எதிர்த்து அந்த தொகுதியில் போட்டியிட்டவர் அப்படிங்கிற போது வந்து அவருடைய கொலையை வந்து ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வர முடியாதுல்ல. அப்போ ஒரு கொலைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அரசியல் காரணங்கள் இருக்கலாம், பொருளாதார காரணங்கள் இருக்கலாம், தனிப்பட்ட பகைகள் காரணமாக இருக்கலாம், ஜாதிய காரணங்கள் இருக்கலாம். அப்படிங்கிற போது வந்து ஒரே நாள்லேயே வந்து இப்படிலாம் இருக்க முடியாது, இப்படித்தான் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. பட் இது வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, ஒரு சட்டம் ஒழுங்கில் ரொம்ப பெரிய சர்க்கிள் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் பலரும் வைக்கிறாங்க. அதில் உங்களுடைய வியூ என்ன? இல்லை, இப்போ எல்லா ஆட்சி காலங்களிலும் கொலைகள் நடப்பது உண்டு, எல்லா ஆட்சி காலங்கள்லையும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தற்காலங்களில் இந்த ஆட்சி காலத்தில் இப்போ ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு 4 ஆண்டுகளில் 240க்கு மேற்பட்ட படுகொலைகள் நெல்லை மாவட்டத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலறி உரிமை சட்டத்தின்படி பெற்ற ஒரு ஆய்வு அறிக்கையிலாம் வந்து பேசப்படுது, ஊடகங்களில் பேசப்படுது. அதே மாதிரி தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற கொலைகள், குறிப்பாக இந்த மாதிரி அரசியல் தலைவர்களை குறிவைத்து நடத்தப்படுகின்ற கொலைகள், இதெல்லாம் வந்து நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக அதிகரித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அச்சத்தை வந்து மக்களுக்கு உருவாகுதுல. அப்போ பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடியவர்கள், மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலை உருவாயிருக்கு. அப்போ இதை வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரையில், சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் இது போன்ற பிரச்சனைகளை வந்து இன்னும் அரசு சரியாக கையாளவில்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிற முடியும். இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் கூட தீபக் படுகொலை நடந்துச்சு, தீபக் படுகொலைக்கு பின்பு வந்து அந்த படுகொலை அதை ஒட்டிய புலனாய்வு வேலைகளை தமிழக காவல்துறை செய்வதை விடுத்து திருநெல்வேலி காவல்துறை அந்த பாதிக்கப்பட்ட அட்டவணை சமூக மக்கள் அந்த மக்கள் தரப்பினரை தொடர்ந்து கைது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தீபக் ராஜா அவனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டவங்களுடைய வாகனங்களை கைப்பற்றுறது அப்படி அவங்க மேலே வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது காவல்துறையே வந்து ஒரு சாதியத்தன்மையோட ஒரு ஒருதலை பட்சமாக இது போன்ற விடயங்களில் வந்து முடிவெடுக்கிறதுல அல்லது தீவிரமாக செயல்படுறதில் பாதுகாப்பு கொடுக்கறதுல குறைபாடு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் கொங்கு மண்டலம் அந்த மேற்கு பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இந்து அமைப்புகள் இருப்பாங்க, மாவட்ட தலைவர், ஒன்றிய தலைவர், ரொம்ப வெளியிலேயே உலகுக்கே இப்படி ஒரு தலைவர் இருக்காரான்னு கூட தெரியாது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் 2 பேர் வந்து தனி காவலர்கள் வந்து தமிழக காவல்துறை நியமிச்சிருக்கும். இந்த பிஎஸ்ஓன்னு சொல்கிற 2 காவலர்கள் எங்கே போகிறான் கூட போகிறாங்க. அப்படிங்கிற போது வந்து ஒரு பரபரப்பான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பதட்டம் நிறைந்த ஒரு வடசென்னை பகுதியில் இருக்கின்ற ஒரு தலைவர், அப்போ அவருக்குடைய பாதுகாப்பு குறித்து வந்து ஒரு கவனம் செலுத்தணும்ல. இப்போ ஒரு முன்னணி தலைவர்கள் குடியிருக்கின்ற பகுதிகளில் இருக்கிற அந்த காவல் நிலைய எல்கே வரம்பில் உள்ள காவல் நிலையம் தினமும் வந்து அதை அவர் பகுதியை வந்து கண்காணிக்கலாம், அல்லது அந்த பகுதியினுடைய மூத்த காவல்துறை அதிகாரிகளே வந்து அவர் வீட்டை ஒட்டி ஒரு 2 காவலர்களை பாதுகாப்பு போடுங்கன்னு சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து கைத்துப்பாக்கி உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தாலும் கூட வந்து தனி காவலர்கள் கூட கோரிக்கை வைத்திருந்து அதையும் கூட செஞ்சுருக்கலாம், அல்லது செய்யாட்டாலும் கூட சில பதட்டம் நிறைந்த பகுதிகளில் முக்கியமான முன்னணி தலைவர்கள் போகும்போது வரும்பொழுது கூட்டங்களில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அல்லது அவர் வீட்டில் இருக்கும்போது அலுவலகத்தில் இருக்கும்போது பாதுகாப்பு வழங்கல், அது ஒன்றும் சட்டத்தில் வந்து அது முரணான அம்சமும் கிடையாது, அது ஒரு அரசுக்கு வந்து எந்த விதத்திலேயே ஒரு பெரிய பொருள் செலவையோ அல்லது இழப்பையோ ஏற்படுத்தி கொண்ட விடயம் கிடையாது. அப்போ காவல்துறைக்கிட்டே இதில் வந்து குறைகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் ஒரு நாடறிந்த ஒரு தலைவர் இவருடைய விஷயத்துலலாம் காவல்துறை எப்படி ஒருதலை பட்சமாக செயல்பட முடியும்? இல்லை, ஒருதலை பட்சம்னா இப்போ வந்து மற்ற இப்போ ஒரு மாநில தலைவர், இவர் நேற்று கூட அந்த இறப்பு செய்தியில் எல்லோரும் கேட்குற கேள்வி என்னன்னா, அண்ணாமலை இவரும் நிகரானவர்கள் தானே அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி என்பது ஒரு அகில இந்திய அளவிலான ஒரு பெரிய கட்சி, 3-4 முறை அந்த அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள்,
இந்திய அளவில் பெரிய தாக்கத்தை உருவாக்கின்ற ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் வரும். அதே போன்று பாஜகவும் இருக்குது. அப்போ பாஜக மற்றும் அதை சார்ந்த தலைவர்களுக்கு வந்து வருகையை முன்னிட்டு, அவர்களுடைய வந்து போக்குவரத்தை முன்னிட்டு, தமிழக காவல்துறை காட்டுகின்ற அக்கறையை, உன்னிப்பான பல விடயங்களை செய்கிறாங்கள்ல, அதை வந்து இவங்களுக்கு செய்யலை அப்படிங்கிறபோது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாரபட்சமாக ஒரு முத்திரை குத்தி வேறு ஏதாவது வந்து சொல்லி, இது அது இல்லை இது இல்லை இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி திசை திருப்பி விடுறது தான் கவனம் செலுத்துகிறாங்க. அதோட அவங்க தரப்பில் விட்ட வந்து அந்த குறைகளை வந்து ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதில் உண்மையிலே பாரபட்சம் இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்கள் பாஜக மற்றும் பாஜகவினுடைய தொடர்புடைய சங் பரிவார அமைப்புகளை சார்ந்த முன்னணி தலைவர்களுக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பை அட்டவணை சமூக தலைவர்களுக்கு கொடுக்கறது இல்லைல்ல. இப்போ அட்டவணை சமூக தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது அட்டவணை சமூகத்திலிருந்து ஒரு அரசியல் களத்தை நோக்கி பயணிக்கின்றவர்களாக இருக்கு, அவங்க உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கின்றது, அல்லது உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற நிலை தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து பின்புலம்ங்கிறது வந்து ஒருத்தரை வந்து குறி வச்சு இவருக்கு வந்து ஒரு குற்ற பின்புலம் இருக்குதுன்னு யாரையுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள எல்லா தலைவர்களுக்குமே குற்ற பின்புலம் இருக்குது. அது அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம். பாஜக தேடி தேடி வந்து இது போன்ற வந்து இந்த ரவுடிகள்னு சொல்லப்படுற நிறையா பேரை வந்து கட்சியில் சேர்க்கத்தனை செய்கிறாங்க. இது போன்ற வந்து 100-200 வழக்குகள் இருக்குது, 10-20 வழக்குகள் இருக்குது, எங்கள் பக்கம் வராதேன்னு யாரையாச்சும் தள்ளி விட்ருக்காங்களா, அல்லது திமுக அப்படி சேர்க்கலையா, அதிமுக அப்படி சேர்த்தது இல்லையா, அவளது அதிமுகவில் திமுகவில் உயர்மட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய யாருக்குமே குற்றப்பின் மூலம் இல்லையா, அவர்கள் மீது யார் மீது வழக்குகள் இல்லையா, கொலை வழக்குகள் எடுத்தது கிடையாதா, கொள்ளை வழக்குகள் எடுத்தது கிடையாதா, குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டது கிடையாதா, பெரிய பட்டியலை கொடுக்கலாம். அப்போ அட்டவணை சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் அல்லது வந்து முன்னணி செயல் வீரர்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது அதை பொத்தாம்புதுவில் வந்து இவர்கள் வந்து ஒரு குற்றப்பின்னணியுடையவர்கள், இவருக்கு வேறு பகைகள் உள்ளன, இந்த காரணத்துக்காகத்தான் இவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும், இதில் சாதிய காரணம் இல்லை அப்படின்னு சடசடன் முடிக்கிற வேலை இருக்குல்ல, அது தவறானது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். கமிஷனர் அதான் சொல்கிறாரு, இந்த இதுக்கு வந்து ரிட்டாலியேஷன் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் இப்போ சஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் பொலிட்டிக்கல் மோட்டிவ் அப்படி ஒன்றும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. ஏன்னா எல்லா தலைவர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர், உளவுத்துறைக்கு தகவல் தெரியாமல் இருந்திருக்குமா, இப்படி ஒரு லைஃப் த்ரெட் இருக்குது அப்படின்றது அப்படின்னு சொல்லும்பொழுது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க, அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எங்களுக்கு இல்லை அப்படின்னு, அப்படியே சமீபத்தில் எந்த ஒரு வார்னிங்கும் இல்லை அப்படின்னு கமிஷனர் சொல்கிறாரு. காவல்துறை எல்லா விடயத்தையும் வந்து கூர்ந்து கண்காணிக்கிறார்கள், சில நேரங்களில் கைபேசிகளை கூட ஒட்டு கேட்கிறார்கள். அப்போ காவல்துறையில் இந்த மாதிரி ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அமைப்பாக்கப்பட்ட ஒரு தன்மையில் நடக்கிற குற்றங்கள், ஓசிஐயின் கூட ஒரு அமைப்பில் ஆர்கனைஸ்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் அப்படின்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெருநகரங்களில் இருக்காங்க. நீங்கள் காவல்துறை சார்ந்தவங்க லுங்கியை மடித்து கட்டிட்டு தாடி வச்சுக்கிட்டு சாதாரண வந்து ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு இந்த ரொம்ப எளிய மக்கள் வாழ்கின்ற பகுதியெல்லாம் அல்லது இந்த அதிரடியான இந்த நிழல் உலகங்களுக்கெல்லாம் புகுந்து வர்றாங்க. ஓ ஆமாம், சாதாரணமாக போய் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லார்ட்டையும் பேசுவாங்க, அங்கே இருக்கிற ரவுடிகள்னு சொல்லப்படுற எல்லார்ட்டையும் பேசுவாங்க, சாமானியர்களாக இருக்காங்க, நெருங்கி பழக அவங்க காவல்துறைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் நிறையா உள்ளே புகுந்து பல்வேறு தகவல்களை திரட்டுறாங்க, விரல் நுனியில் இருக்க தகவல்கள். இன்றைக்கி உலகம் வந்து நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி ஏராளமாக வந்துருச்சு, எளிதில் வந்து ஒரு குற்றத்தை தடுக்கக்கூடிய வந்து வாய்ப்புகள் இருக்குங்கிற போது பல விடயங்களை இவங்க உன்னிப்புக்கிறாங்க. இப்போ நம்ம ரெட் பிக்ஸினுடைய வந்து ஆசிரியர் ஃபெலிக்ஸு டெல்லிக்கு போனதை கண்காணித்து அங்கே போய் தூக்கிட்டு வர முடியுதுல்ல, அவ்வளவு நுணுக்கமாக வந்து ஒரு சாதாரண ஒரு பேட்டி கொடுத்தவரை பேட்டி எடுத்ததற்காக கொண்டு போய்ட்டு இவ்வளோ தேடி போய் இவ்வளோ நுணுக்கமாக போய் தூக்கிட்டு வர்ற இந்த காவல்துறையினால் ஒரு கள்ளச்சார சாவுகளை ஒட்டி அல்லது இது போன்ற வந்து ஒரு பெரிய அரசியல் படுகொலை ஒட்டிய விஷயங்களில் ஒரு புலனாய்வு செஞ்சு அதை முன்கூட்டியே தடுக்கின்ற ஒரு போக்கு இல்லைல்ல. அப்போ புலனாய்வில் அல்லது வந்து கவனமாக வந்து இந்த சட்ட ஒழுங்கு சிக்கல்களை கையாளுவதில் தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி இது போன்றவற்றை தடுப்பதில் வந்து மிகப்பெரிய குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதை எளிதாக இதையெல்லாம் தடுத்திருக்க முடியும், பொத்தாம்பதுவில் வந்து அப்படிலாம் இல்லைன்னு எதையுமே சொல்ல முடியாது. நீங்கள் ஒவ்வொரு கொலைக்கு பின்பும் பல பெரிய மனிதர்கள் இருக்கலாம், தூண்டி விட்டுட்டு பேசாமல் என் பேர் வராமல் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லிட்டு ஒரு எய்து விட்டுட்டு பேசாமல் இருந்துடலாம். நம்ம அம்பை மட்டும்தான் பார்த்துட்ருப்போம், எய்துனது எய்து விட்டது யாருது அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ வந்து பெரிய தலைகள் இருக்கலாம், சாதிய காரணங்கள் இருக்கலாம், அரசியல் காரணங்கள் இருக்கலாம், பல்வேறு காரணங்கள் இருக்கலாம்.
அப்போ அதெல்லாம் வந்து புலனாய்வுக்குரியதை நம்ம யாரையும் வந்து சொல்ல முடியாது. இன்னார் தான் செஞ்சுருப்பாங்க, இப்படித்தான் நடந்திருக்குன்னு நம்ம அப்படியே வந்து நம்ம ஒரு தீர்ப்பு எழுதவும் முடியாது, நம்ம ஒரு குற்றப்பத்திரிக்கை போடவும் முடியாது. அப்போது ஒவ்வொத்தல் காய்தலின்றி காவல்துறை தான் இதில் வந்து புலனாய்வை சிறப்பாக செய்யணும். குறிப்பாக இப்போ ஒரு கோரிக்கை மக்கள் கூட வைக்கிறாங்க, சிபிஐயே புலன் விசாரணை செய்யட்டும். அப்போ தமிழக அரசு வந்து தங்களுடைய வெளிப்படைத்தன்மையை நிரூபிக்கும் விதத்தில், தங்களுடைய உண்மைத்தன்மையை நேர்மைத்தன்மையை நிரூபிக்கும் விதத்தில் நாங்கள் இந்த புலனாய்வு வழக்கை வந்து நாங்கள் சிபிஐக்கிட்டே ஒப்படைக்கிறோம்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஏன் உங்களுக்கு அந்த கரை கலங்கம் வரணும்? இந்த பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் வந்து தேவையற்ற சர்ச்சைகளும் பல்வேறு வந்து குற்றச்சாட்டுகளும் தமிழக காவல்துறைக்கு வருகின்ற காரணத்தினால் அந்த வழக்கினுடைய புலன் விசாரணையை நாங்கள் சிபிஐ வசம் ஒப்படைக்கிறோம்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு ஒப்படைச்சிருங்க. அப்போ உண்மைகள் தெரிய வரட்டு, அதை மக்கள் ஏற்றுக்கிற போகிறாங்க. அப்போ தமிழக காவல்துறை அப்படித்தான் இந்த பிரச்சனையை கையாள முடியுமே தவிர இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு புத்தம்புதுவில் முடிவு சொல்லும்போது பாதிக்கப்பட்ட மக்களும் அந்த பெரிய ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்த மக்களும் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு தலைவர் எமர்ஜ் ஆகி வர்றது அப்படின்றது ரொம்ப சிரமம். அப்படி வளர்ந்தார்னா அவரை வந்து மட்டுப்படுத்துறது, இல்லை வந்து அவரை தடுத்து நிறுத்துறது, இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது அப்படின்றது சாதிய காரணம் காட்டி ஒரு இதனால தான் அப்படி நடக்குது, இந்த சமூகத்திலேருந்து யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்றாங்க. அது அப்படி ஒரு பார்வை இருக்குது? இல்லை, அப்படி ஒரு பார்வை இருக்கின்றது. தமிழக அரசியலில் இப்போ சென்னை பெருநகரம் தான் வந்து தலைநகரம், இங்கே தான் வந்து அரசியலினுடைய ஊற்றுக்கன் இருக்குது, இங்கே தான் அரசியலே வந்து தோற்றுவாக இருக்குது, இங்கே தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வளர்ந்துச்சு, காங்கிரஸ் கட்சியும் வளர்ந்துச்சு, அதே போன்று வந்து திராவிட கட்சிகளும் வளர்ந்துருக்கு. அப்போ திராவிட கட்சிகள் பொதுவாக அடித்தள மக்களை தான் வந்து தங்களுக்கான வந்து ஆட்களாக பயன்படுத்துவாங்க. அப்போ சென்னை பெருநகரத்தை பொறுத்தவரையில் அடித்தள மக்களாக அட்டவணை சமூக மக்கள், மீனவ மக்கள், பிற உழைக்கு மக்கள்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. அப்போ இந்த கூட்டங்களை சேர்ந்தவங்களை எக்காலத்திலையும் திராவிட கட்சிகள் தான் பயன்படுத்த நினைக்கிறாங்க. அதிமுக பயன்படுத்தும் அல்லது திமுக பயன்படுத்தும். ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம். 91லேருந்து 96 வரைக்கும் நடந்த அந்த ஆட்சி காலகட்டங்களில் இந்த அடித்தள மக்கள் மற்றும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தலைமை மாதிரி இருப்பாங்க, அவங்கள பயன்படுத்தி வந்து அதிமுக செஞ்ச பல இது வந்து சேசன் மீது தாக்குதல், சுப்பிரமணிய சாமி மீது தாக்குதல், ஆசிட் வீச்சு, அப்படி இப்படின்னு பரபரப்புனா சென்னை பெருநகரமே வந்து மூச்சு காட்ட முடியாத அளவுக்கு வந்து அதிமுகவுடைய அட்டகாசங்கள் வந்து 91லேருந்து 96 வரைக்கும் இருந்துச்சு. திமுக அதுக்கு முன்னாடி இருந்தே தொடங்கியிருக்காங்க. திமுகவும் அதே மாதிரி அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்க ஆட்கள், அவங்க கூட்டம் அதுக்கான ஆட்களை பயன்படுத்துவாங்க. இதுக்கு யாரை பயன்படுத்துவாங்கன்னா அடிதடிக்கு வெட்டு குத்துக்கு கட்சியை வளர்ப்பதற்கு அந்த அவங்க கட்சிக்கு வந்து முன்னணி போர்ப்படை வீரர்களாக பயன்படுத்துறதுக்கு இந்த அடித்தள சமூக மக்களை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த அடித்தள சமூக மக்கள்லேருந்தே ஒரு தலைவன் வந்து நீங்கள் திமுகவுக்கும் போகாதே அதிமுகவுக்கும் போகாதே, ஏன் நம்ம அதிகாரத்தில் நம்ம தனியாக பங்கு கேட்கக்கூடாது, அந்த மக்களை அவங்க கையில் எடுக்கிறாங்கள்ல, அங்கே தான் பிரச்சனை உருவாகுது. இப்போ இதை பூவை மூர்த்தியார் ஏற்கனவே செஞ்சுருக்காரு. அப்போ ஒன்று ரவுடி ரவுடின்னு முத்திரை குத்தி வைக்கிறான், ஒன்று ரவுடின்னு சொல்கிறான், சமூக விரோதின்னு சொல்கிறான், நீ அட்டவணை சமூகத்தில் பிறந்தவன், நீ சேரியில் பிறந்தவன், நீ குப்பத்தில் பிறந்தவன், அப்போ உன்னை ரவுடி சமூக விரோதின்னு சொல்கிறான். ஆனால் அவனே உனக்கு அடியாளாகவும் பயன்படுத்துகிறான், தேவையில்லைன்னா உன்னை போலி முதல்ல சுட்டும் கொண்டுடுறான். இதென உன் நல்ல வரும்? அப்போ நீ எதுக்கு வந்து வந்து போய் திருப்பி திருப்பி அந்த கட்சிகளுக்கே நீ வந்து காவடி தூக்கணும்? நீ எதுக்கு அவங்களுக்காக அடியாளா போகணும்? நீ எதுக்கு அவங்களுக்காக பின்புலமாக செய்யணும்? நீ எதுக்கு அந்த கட்சியினுடைய அமைச்சர் சொன்னால் உசரமேற் கொண்டு வந்து என்ன செய்ய சொன்னாலும் வெட்டுனா வெட்டு குத்துனா குத்து, நீ ஏன் செய்கிற? நம்ம மக்களுக்காக நீ வா. ஒன்று ரவுடி சமூக உறுதினு முத்திர குத்தி வச்சுருக்கான், நீ ரவுடி இல்லை சமூக உறுதி இல்லை, நீ சகோதர அப்படிங்கிற மாதிரி அரவணைக்கிற அந்த அரசியலைத்தான் பூவை மூர்த்தியார் செஞ்சார். அப்போ அந்த அரசியலை இவங்க விரும்ப மாட்டாங்க. அது போன்ற ஒரு தன்மையில் அடித்தள சமூகங்களில் இருக்கின்றவர்கள் எக்காலத்திலும் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அல்லது அவ்வப்பொழுது வருகின்ற ஆளுங்கட்சியாக அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடந்தையா, அவங்களுக்கு வந்து எக்காலத்திலும் வந்து ஒரு அடியாளாக செயல்பட்டால் பிரச்சனை இல்லை, தனித்து இயங்கணும்னு நினச்சா இது போன்று தான் நடக்கும் அப்படிங்கிறத இதில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அது ஏன் பட்டியல் சமூகம் மட்டும் இப்போ உழைக்கும் இருக்குன்னா அதில் பல பல சமூகங்கள் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. பட்டியல் சமூக மக்கள் சென்னையில் அதிகமாக இருக்காங்க. அப்போ எல்லாம் இது வந்து இதே வேறு பகுதிகளுக்கு போனால் நம்ம பார்வைகள் மாறலாம். பட்டியல் சமூக மக்களுக்கு பொதுவாக ஒடுக்குமுறை அதிகமாக இருக்குல்ல, நீங்கள் ரவுடிசம்னா கூட வந்து அப்படியே பார்த்துட முடியாது, எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது. ஒரு பிற்பட்ட சாதியிலிருந்து உருவாகின்ற ஒரு ரவுடியை
அந்த சாதி வெறி அமைப்புகள் தூக்கி பிடிக்கும், அல்லது அவங்க கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள், அவங்க சமுதாயத்தினுடைய தலைவர்கள், அவ வந்து ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தொலைபேசி எடுத்து அவனை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு ஒரு அமைச்சர் மற்றும் தொடர்புகள் பல வலைப்பின்னல்கள் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போ அட்டவணை சமூகத்திலிருந்து வர்றவங்களுக்கு அது போன்ற ஒரு வலைப்பின்னல், அது போன்ற ஒரு பாதுகாப்பு கிடையாது. அப்போ ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சமூகத்தை சேர்ந்த இந்த மாதிரி ரவுடி என்று முத்திரகுத்தப்படுறவங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க, ஆதிக்க செய்வதற்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். அட்டவணை சமூகத்திலிருந்து வர்றவன் என்ன செய்கிறான்னா அதை எதிர்த்து நிற்கிறான். அப்படிங்கிற போது இது ரெண்டையுமே ஒரே தராசிலாம் வைக்க முடியாது. நீங்கள் ரவுடிசத்தை கூட ஒரே தராசில் வச்சு பார்க்க முடியாது, அதுலேயும் ஏற்ற இறக்க இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரையும் பொத்தாம் பொதுவில் குற்றவாளிகள், சமூக விரோதிகள் அப்படின்னா அரசு கையாளுதானா, அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையில் கொலை செய்யப்பட்டவர் ஏதோ ஒரு வந்து ஒரு ஒரு முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கைது செய்யப்படுற நபர்கள் போலி முதல்ல சுட்டு கொல்லப்படலாம். ஆனால் அட்டவணை சமூக தலைவர்கள் கொலையில் யாராவது ஒருத்தர் கைது செய்யப்பட்டால் அப்படி நடக்காது. காரணம் என்னென்னா, காவல்துறையை அதை ஒரு இயல்பாக என்னடா ஏன்டா இப்படி அவசரப்பட்டு செஞ்சு, சரி விடுங்கடா ரிமாண்ட் பண்ணி அனுப்புகிற உள்ளே போங்க வக்கீலை வச்சு பார்த்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்குகள் இருக்குல்ல. என்ன காரணம் அதுக்கு? அது சாதியத்தன்மை தான். நீங்கள் காவல்துறையில் இருக்கிற சாதியத்தன்மைக்கு தென் மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குல்ல, தூத்துக்குடி நெல்லை தென்காசி மாவட்டத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்லை அப்படி அப்படி பார்த்தா என்கவுண்டர்ன்றது தப்பு தானே? என்கவுண்டருங்கிறது முற்றுமுழுக்க தவறான, எவ்வளவு கொடிய கொலையாக இருந்தாலும், எவ்வளவு கொடூரமான கொலையாக இருந்தாலும், எத்தகைய கொலையாக இருந்தாலும், போலி மோதல் என்ற பெயரில் யாரையுமே பிடிச்சி வச்சு சுட்டு கொல்லக்கூடாது. அதுதான் வந்து கருத்து. அது வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், மொத்தத்தில் அவன் மனிதன். அப்போ இயற்றப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தின்படி இங்கே வந்து ஒரு நீதிமன்ற அமைப்பு முறை இருக்கிறது. நீதிமன்றத்தின் முன்பு அவர்களை நிறுத்தி நீங்கள் முறையாக வந்து புலனாய்வு செய்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு நடத்தி அவர்களுக்கு நீங்கள் சட்டம் என்ன சொல்லுதோ, தூக்கு தண்டனையோ, ஆயுள் தண்டனையோ, வருட தண்டனையோ, ஏதோ ஒரு தண்டனையை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்க போகிறீங்க. இதுதான் வந்து சட்ட நடைமுறை. அதற்கு அப்பாற்பட்டு வந்து கைது செய்தவனு பிடிச்சி சுட்டுக்கொள்றதுங்கிறது வந்து ஒரு மனித உரிமைகளுக்கு முரணானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, அது சட்டவிரோதமானது, குற்றம், அது கண்டிக்கத்தக்கது, தண்டிக்கத்தக்கது. அது மற்ற மாநிலங்கள் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடக்கலை. அதனால் காவல்துறை யாரை பிடிச்சாலும் அவங்க மாட்டுக்கு இந்த திரைப்படங்கள் வர்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சடார் சடார் சுட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ சென்னையில் கூட முந்தைய காலங்களில் யார் யாரை சுட்டு கொண்டிருக்காங்க? பேர் சொல்லக்கூடிய நபர்களில் வெள்ளரவியை சுட்டு கொண்டாங்க, வீரமணியை சுட்டு கொண்டாங்க, ஃபங்குமாரை சுட்டு கொண்டாங்க. வேறு தாதாக்களே கிடையாதா சென்னை பெருநகரத்தில்? பேர் சொல்லலாம். அவங்களுடைய சமூக பின்புலம், அரசியல் பின்புலம், அவங்களாம் நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருப்பாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருப்பாங்க, அமைச்சர் பெருமக்கள் ஆகியிருப்பாங்க. ஒருவேளை வந்து வெள்ளரவி வேறு சமூகத்தில் பிறந்திருந்தாருன்னா அரசியல் அவர் வளர்ந்து அவரும் அமைச்சர் ஆகிருப்பார். வீரமணி வேறு சமூகத்தில் பிறந்திருந்தாருன்னா அவரும் அமைச்சர் ஆகிருக்கலாம். ஃபங்குமாருக்கும் அதே மாதிரி ஒரு பின்புலம் தான். அவர் சென்னையை சேர்ந்தவர் தான், சென்னைக்காரர், சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அப்போ இவங்களெல்லாம் சுட்டுக்கொள்றவங்க வேற வந்து இந்த மாதிரி திராவிட கட்சிகளுடைய நிழலில் இருக்கிற எத்தனை பேர் அவங்க சுட்டுக் கொண்டிருக்காங்க? அப்படி நீங்கள் அவங்களெல்லாம் வந்து குளோரிஃபை பண்ணுற மாதிரிலாம் இருக்கு. இப்போ அவங்கெல்லாம் வந்து இல்லை, குளோரிஃபை பண்ணலை, சுட்டுக்கொண்டது தப்புன்னு சொல்கிறோம். நன்றி. குளோரிஃபைனா இப்போ அவங்க வந்து குற்றம் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனையோ நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி வந்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் பிடிச்சோடனே சுட்டுக்கொலை செஞ்சுட்டு அதை நாலு பேர் உட்காந்துட்டு சுட்டாச்சு கொண்டாச்சு, இவர் தான் சுட்டவர், அவர் தான் சுட்டவர், வீரமணியை சுட்டவர் இவர் தான், வெள்ளரவியை சுட்டவர் இவர் தான் பெருமைப்படுறதுக்கு அதில் என்ன இருக்குது? நீங்கள் குற்றமில் செஞ்சுருக்கீங்க, கொலையில் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு ஆயுள் தண்டனையில் கொடுக்கணும், சுட்டு கொண்டவருக்கு ஆயுள் தண்டனையில் கொடுக்கணும். அதான சுராபுதீன் வழக்கில் நடந்துச்சு வட இந்தியாவில், அதான வர்க்கீஸ் வழக்கில் கேரளாவில் நடந்துச்சு. இதை பெருமையாக ஊடகங்களில் வேறு நிறைய பேர் உட்காந்து பேசுகிறாங்க, காவல்துறையை வந்து புகழ்ந்து இவர் தான் அவரை சுட்டவர், இவரை சுட்டவர், சுட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு. அப்படி சுட்டு கொண்டது தப்பு, குற்றம், சட்டப்படி தண்டிக்கத்தக்கது. அப்படி நடந்திருந்தா, இவங்க சொல்கிற மாதிரி நடந்திருந்தா, அப்படி இவங்க தாக்கல்லாம் செய்ய மாட்டாங்க. கைது செய்ய போனோம், அவர் என்ன வெட்ட வந்தார், குத்தம் வந்தார், தற்காப்புக்காக சுட்டம் தானே நீங்கள் வழக்கு போட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற போது வந்து காவல்துறையில் நிறைய பெரிய சிக்கல்கள் இருக்குது. இது போன்ற பிரச்சனைகளை கையாளுறதுல காவல்துறையில் சிக்கல் இருக்குது. இப்போது மனநிலையில் மாற்றங்கள் வரணும், காவல்துறை வந்து ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்த யார் மாட்டும் தேர்ந்து செய்வதற்க முறைன்னு சொல்கிற மாதிரி ஒரு பாகுபாடுகள் பார்க்காம எல்லா களங்களையும் ஒரு எடுத்தவுடனே ஒருத்தன் பிறக்கும்போது யாரும் குற்றவாளிகள் ஆகலை, யாருமே பிறக்கிறது கிடையாது. தாயின் வயிற்றுக்கிலிருந்து வரும்போது யாரும் குற்றவாளியாக வர்றது கிடையாது. அப்போது மனிதர்கள் வந்து மனிதர்களாகத்தான் பிறக்கிறார்கள்.
அவர்கள் வாழ்கின்ற சமூக அரசியல் பொருளாதார சூழல்கள் வந்து அவர் அப்படி மாற்றுறாங்க. அப்போ இவர் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இந்த மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங்கோடு அவர் வாழ்ந்த இடம் ஒரு அதிரடியான இடம், அவர் பிறந்த இடம் ஒரு அதிரடியான இடம், ஒரு வடசனை பகுதி, ஒரு பெரம்பூர் பகுதி, எந்த நேரமும் சண்டைகளும் பிரச்சனைகளும் உள்ள ஒரு இடம், அப்போ குறிப்பிட்ட ஒரு அட்டவணை சமூகத்தில் பிறக்கிறார். அந்த சூழலில் வளரும்போது அந்த சூழலில் அதையெல்லாம் சமாளித்து நம்ம வாழலைன்னா நம்ம அழிஞ்சிருவோம். அந்த சூழலில் வந்து ஒருத்தர் வந்து மிகப்பெரிய கருத்தியல் ரீதியாக வந்து வளர்ச்சி பெற்றது, பல்வேறு நூல்களை படித்தது, தன்னைத்தானே வளர்த்து கொண்டது, அம்பேத்கருடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் உள்வாங்கி கொண்டது, ஒரு பெரிய கட்சிக்கு மாநில தலைவரானது, இதெல்லாம் வந்து போற்றத்தக்கது. அப்படி ஒரு பின்புலங்களில் இருந்து தான் தலைவர்கள் உருவாகணும். உண்மையை சொல்லப்போனால் நம்ம அது நீங்கள் அடையாரில் பெரிய பெசன் நகரில் பெரிய மாட மாளிகையில் பிறந்துட்டு சொகுசாவே வாழ்ந்துட்டு பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி வந்து வாழ்ந்துட்டு அவனுக்கு என்ன மக்களை பற்றி தெரியும், ஏழையிலேயே மக்களை பற்றி? நீங்கள் ஏழைகளுடைய பின்புலங்கள்லேருந்து எவ்வளோ நாள் எனக்கு ஒரு குற்ற பின்புலம் இருக்கலாம், நான் குற்றவாளியாக அன்னைக்கு இருக்கணா அப்படி கிடையாதுல்ல, ஒரு வழக்குகள் இருந்திருக்கலாம். அந்த வழக்குகள் தான் என்னுடைய அடுத்த கேள்வியுமே. நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே, இந்த மாதிரி ஒரு எளிய மக்கள்லேருந்து தான் ஒரு தலைவன் பிறக்கணும், அவனுக்கான ஐடியாலஜி இருக்கணும், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அவர் வந்து ஒரு குற்றவாளி, அவர் மேலே பல வழக்குகள் நிலவில் இருக்குது, அவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் நிறைய பேர் ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருந்தவங்க தான், உண்மையை சொல்கிறோம். எல்லாருக்குமே வந்து எல்லா ஆட்சிகளும் இருக்கும் பொழுது, இப்போ நீங்கள் குண்டர தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது, நான் ஒரு நீங்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறீங்க, போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு வழக்கு போட்டால் நீங்கள் நாளைக்கே வெளியே வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் வரக்கூடாது, நாளைக்கு வெளியே வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும்னா, அருண் வந்து இந்த அண்ணா சாலையில் ஒரு கடையில் வந்து குளிர்பானம் குடித்தார், குடிச்சிட்டு பணம் கேட்டவனே என் பேர் தாண்டா அருண், என் பேரை கேட்ட அந்த அண்ணா சாலையை நடுங்கும்படான்னு சொன்னார், தூக்கி சோடா பாட்டில் தூக்கி போட்டு உடைச்சார். அப்போ போக்குவரத்தெல்லாம் நின்றுச்சு, சாலைகளில் வந்து மக்கள்லாம் பதறி அடித்து ஓடினாங்க, பள்ளி குழந்தைகள் கதறி ஓடினார்கள், கடைகளில் சட்டரை இழுத்து மூடிட்டாங்க, அதனாலே இவர் மேலே குண்டர தடுப்பு சட்டம் போடணும்னு ஒரு பொய் வழக்கு போடுவாங்க. இந்த 427 இந்திய தண்டனை சட்டம், இப்போ சட்டம் வேறு மாறிடுச்சு, அப்போ 427 இந்திய தண்டனை சட்ட பொருட்களை சேதப்படுத்துதல், 506(2) கொலை மிரட்டல் விடுத்தல், இந்த மாதிரி வந்து சில சட்டப்பிரிவுகள், அப்புறம் 392, 397, 395 இந்த மாதிரி கொள்ளையடித்தல், இப்படி சில சட்டப்பிரிவுகளை போடுவாங்க. இது எதுக்கு போடுவாங்கன்னா, அரசியல் நடவடிக்கையில் உள்ள நபர்களை பழி வாங்கி முடக்குவதற்காக. தடுப்பு காவல் சட்டத்தில் ஒரு 6 மாத காலம் 1 ஆண்டு காலம் உள்ள வைக்கணுங்கிற நோக்கத்தோடு தொடுக்கப்படுற வழக்குகள் தான் அது. போன்ற வழக்குகள் வந்து எல்லார் மேலேயுமே இருக்குது, எல்லா தலைவரும் இது போன்ற வழக்கு தான் அவர் மேலே இருந்துச்சு. அந்த வழக்குகள் இப்போ நிலுவையில் இல்லை, அந்த வழக்குகள் அனைத்திலும் அவர் நிரபராதி என நிரூபிக்கப்பட்டு விடுபடி கொலை வழக்குகள்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, நீங்கள் சில ஒரு பிரச்சனையாவது ஏற்று கேட்குறோம், ஏற்று கேட்கும்போது ஒரு 307 ஒரு இந்திய தண்டனை சட்டத்தின்படி 307 கொலை முயற்சின்னு போடலாம். அந்த கொலை முயற்சியில் தண்டிக்கப்பட்டிருக்கணும்ல, விடுவிக்கப்பட்டுருக்காங்க. இப்போ நீதிமன்றம் தானே உச்சபட்சமானது, ஒரு நபரை பிடிக்கலன்னா யாருனாலும் என்னன்னாலும் புகார் கொடுக்கலாம், அந்த புகாரின் பிறகு காவல்துறை புலன் விசாரணை செய்து அறிக்கையை தாக்கல் செய்யலாம். ஆனால் அதில் சாட்சிகள் சான்றுகளின் அடிப்படையில் இவர் குற்றவாளியாக இல்லையான்னு சொல்லி நிரூபிக்க வேண்டியது நீதிமன்றம் தானே. அப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானது, உறுதியானது. அப்போ நீதிமன்றம் வந்து நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்குகளெல்லாம் எடுத்து இவர் மீது இத்தனை வழக்குகள் இருந்தன, இவர் வந்து வரலாற்று பதிவில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுங்கிறது ஒரு எல்லா தலைவர்களுக்கும் வழக்குகள் இருக்குது, மோசமான வழக்குகள்லாம் இருக்குது. கற்பழிப்பு வழக்கில் போன தலைவர்களும் இருக்காங்க, கொள்ளை வழக்குகளில் போனவங்களும் இருக்காங்க, கொலை வழக்குகளில் போனவங்களும் இருக்காங்க. நம்ம பெரிய தலைவர்களை பேர்களை சொல்லி அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. பெருங்கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது. அப்படிங்கிறபோது ஒரு அட்டவணை சமூகத்திலிருந்து வந்த ஒரு தலைவர்களுடைய படுகொலையை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அல்லது அதை மிக எளிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அல்லது ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு, ஆமாம், அதுக்காக இது போன்ற காரணங்களை சொல்லுவது என்பது தவறானது, அப்படி சொல்ல முடியாது. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இழப்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு பேரிழப்பு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. குறிப்பாக அவர்கிட்ட வந்து இப்போ கடந்த காலங்கள் அப்படின்னு ஒரு எல்லாருமே வந்து ஒரு எளிய குடும்ப பின்புலத்திலிருந்து சமூக பின்புலத்திலிருந்து வர்றவங்களுடைய தோக்ககட்ட வாழ்க்கை என்பது மிக போராட்ட வாழ்க்கையாக இருக்கும். அப்போ வறுமை இருக்கலாம், பசி இருக்கலாம், அடிதடிகள் இருக்கலாம், சண்டைகள் இருக்கலாம், சச்சரவுகள் இருக்கலாம், சிறைச்சாலைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், நிந்தனைகள் இருக்கலாம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சின்ன ஒரு அடித்தளத்திலிருந்து எழும்பி வர்ற தலைவர்களுக்கு, அப்போ தலைவர்கள் ஆணி ஆகி எழும்பி நிற்கும் பொழுது அவங்க அந்த தாங்கள் வந்த பாதையை திரும்பி பார்த்து தங்கள் சார்ந்த மக்களை வந்து பெரும்பாலுமே ஏதோ ஒரு விதத்தில் நேசிப்பார்கள். அந்த வகையில் அவர் வந்து நிறையா அந்த எளிமையான பின்புலங்களிலிருந்து வந்த
பல்வேறு மாணவ மாணவிகளுக்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார். அது ஒரு பெரிய தொடர்ச்சி. அந்த சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பின்புலமாக இருக்கிறது. அவங்க படிப்புக்கு உதவி செய்கிறது, அவங்க வழக்கறிஞராக பதிவு செய்யும் பொழுது அந்த பதிவுக்கான உதவிகள், அந்த கட்டணங்கள் மற்ற வந்து அந்த அங்கிகள்லாம் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறது, தங்குவதற்கு தொலைதூரங்களில் இருந்து சென்னை பெருநகரத்துக்கு வந்து தங்குவதற்கு இடமில்லாமல் இருக்கின்றவர்களை தனது வீட்டுக்கு அருகாமையிலே உள்ள ஒரு வீட்டில் தங்க வச்சுக்கிறது, அவங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்வது, இப்படி வந்து நிறையா செஞ்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கையிலே தொடர்ச்சியாக அந்த சென்னை மாநகரம் முழுவதும் மட்டுமல்லது தமிழகம் முழுவதும் நல்ல ஒரு பேச்சாளர், பேச்சாளர்னால் ஒரு ஆசிரியர் மாதிரி பேசுவார். ரொம்ப வீராவேசமாக அப்படி இப்படி பேசாமல் ஒரு ஆசிரியர் மாதிரி புரிகிறது மாதிரி ரொம்ப அருமையாக எடுத்து சொல்வார். நல்ல ஜாதி ஒழிப்பு கருத்து அந்த அளவுக்கு பரப்பக்கூடியவர். அப்போ ரெண்டாவது, இது ஒரு முதன்மையான ஒரு அம்சமாக இருக்குது. இப்படி வந்து ஒரு எளிய மக்களுக்கான ஒரு உதவி செய்யக்கூடியவராக இருந்தவர். ரெண்டாவது, இப்போ சென்னை பெருநகரம் வந்து எல்லா பெருநகரங்கள்லேயுமே ஒரு நிழல் உலகம் ஒன்று இருக்கும். நிழல் உலகத்தை யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இன்றைக்கி மும்பையில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது, உலகத்தினுடைய எல்லா நகரங்கள்லேயுமே இருக்கும். இப்போ நியூயார்க்லேயும் சிக்காகோலையும் எல்லா மாநகரத்துலேயுமே ஒரு நிழல் உலகம் ஒன்று இருக்கும். அப்போ நிழல் உலகங்களுடைய தாக்கம்தான் வந்து அரசியலில் இருக்கும். இல்லை, அது என்ன நிழல் உலகம்? அது நிழல் உலகம்னா எப்படின்னா வந்து அடிதடி வெட்டு குத்து, அடிதடி வெட்டு குத்து, இன்னும் பல்வேறு வந்து சட்டவிரோத செய்கைகளை செய்வதற்கு அடித்தள மக்களை வந்து பயன்படுத்துவாங்க. சரி, அவன் இங்கே வந்து மயிலாப்பூர்லேயோ அடையாறுலேயோ ஒரு மாடியில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஆள் தேவைன்னா அவன் யாசர்பாடிக்கும் காசிமேட்டுக்கும் வந்து ஆட்களை கூப்பிடுவான் அவனுடைய வேலைகளுக்காக. அவன் வடசனையிலேயே வந்து பிறந்தவனாக கூட இருப்பான். அவன் அரசியல்வாதி தலைவனாக அவன் ஒன்று வடசனையை விட்டுட்டு விலகி வந்து இந்த பக்கம் வந்துடுவான். வந்துட்டு ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடை கட்டி வச்சுட்டு உட்காந்துட்டு அவங்களை பயன்படுத்துறதுக்குல, அவங்களுடைய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு இந்த மாதிரி எளிய மக்களை பயன்படுத்துறதுக்குல. இந்த போக்குகள் பொதுவாகவே எல்லா பெருநகரத்துலேயுமே இருக்கும். அப்போ இதை உடைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது உடைபடுது அந்த மக்களை அரசியல் படுத்துறது இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது, அரசியல் ஆகணும், நம்மளாம் ஒருங்கிணைந்து நிற்கணும், நம்மளை எல்லா காலத்துலேயும் நம்மளை வந்து அடியாட்களாகவே பயன்படுத்துகிறாங்க, இவங்களுடைய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு அல்லது இவங்களுடைய கட்சியை வளர்ப்பதுக்கு அல்லது ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு நம்மளையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு எடுத்து சொல்கிறது இருக்குல்ல. அது ஒரு காலத்தில் பூவி மூர்த்தியார் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்து இவர் அதை சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த இடம் வந்து வெற்றிடம் ஆகுது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகுது. அப்போ இது போன்ற வந்து தலைவர்கள் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு அந்த மக்களுடைய முகமாக நின்று அல்லது அந்த மக்களுடைய மனச்சாட்சியாக நின்று பேசக்கூடிய ஒரு நல்ல ஆளுமை, ஒரு தலைவர். இந்த அதிரடி உலகத்தை கையாளுறதுக்கு ஒரு திறமை வேணும், ஒரு அறிவு வேணும், ஒரு ஆற்றல் வேணும், ஒரு துணிச்சல் வேணும். எல்லாரும் அப்படி பண்ண முடியாது, எல்லாருக்கும் அந்த துணிச்சல் இருக்காது. தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்படியும் ஒரு உலகம் இருக்குல்ல, அந்த உலகத்தை நீங்கள் வந்து மறத்துட்டு ஒதுக்கிட்டுலாம் போக முடியாது. இப்போ சிறைச்சாலைக்கு போகிறது, சிறைச்சாலை வந்து மனிதர்களுக்காகத்தான் கட்டப்பட்டிருக்கு. சிறைச்சாலை ஒன்றும் ஆடு மாடுகளுக்காக கட்டப்படலை. சிறைச்சாலைக்கு போகிறது வர்றது சாதாரண குடும்பங்களில் பிறந்தவங்க ஒரு இரவு நேரத்தில் போவாங்க, ஒரு காவல்துறை கூப்பிடுது, ஒழுங்காக பதில் சொல்ல சடார்னு அரைஞ்சி ஒரு பொய் வழக்கு போட்டு உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போகிறவங்க அங்கே ஒரு தாதாவோட பழக்கமாகவான், வெளியே வரும்போது வேறு தொடர்போடு வெளியே வருவான், அவனுடைய வாழ்க்கையை திசை மாறும். ஒரு பசியில் வந்து ஒரு பொருளை திருடிடுவான், ஒரு இரும்பை திருடுவான், ஒரு பித்தளையை திருடுவான், ஏதோ வந்து வந்து பசியில் ஒரு திருட்டை செஞ்சிருவோம், அவனை பிடிச்சி பெரிய திருட்டு குற்றவாளி மாதிரி உள்ளே போடுவோம். அவளுக்குள்ள ரெண்டு திருடர்கள் பழக்கமாகவும் அவன் வெளியே வருவான். அவன் வெளியே வந்துட்டு அவன் என்ன செய்வான்னா திருப்பி திருட்டுக்கு போவான், அவனுக்கு திருப்பி வருவங்க குன்ற தடுப்பு சட்டம் போடுவாங்க, அவன் பெரிய தாதாவும். இப்படிலாம் வந்து நிறையா இருக்குல்ல. இந்த உலகத்தை வந்து சீர் செய்யக்கூடிய தகுதி ஆற்றல் வந்து எல்லாருக்கும் இருக்காது, எல்லா தலைமைகளுக்கும் இருக்காது. இந்த உலகத்தை நன்கறிந்த தலைவர்கள் இருப்பாங்க, இவன் இப்படித்தான், இவன் இப்படித்தான், இவன் குளிக்கு கொலை செய்கிறவன், இவன் வந்து திருடுறவன், இவன் கொள்ளையடிக்கிறவன், இவன் ஏமாத்துக்காரன், இவன் வந்து இவனுடைய கையாளாக இருக்கான், இவன் இவனுடைய அடியாளாக இருக்கான், இவங்களெல்லாம் சீர்படுத்தணும், செம்மைப்படுத்தணும், செழுமைப்படுத்தணும், இவங்களுக்கு அறிவை புகட்டணும், அரசியலை சொல்லிக் கொடுக்கணும், இவங்களை நெறிப்படுத்தணும், அட்டவணை சம மக்கள் குறிப்பாக அடித்தள மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுகின்ற ஆளுமைகள் இருக்காங்கள்ல. அந்த ஆளுமைகள் வந்து ரொம்ப அத்திப்புத்தார் போன்று ஒரு சிலர் தான் இருப்பாங்க. இப்போ திருமா வந்து இப்போ தேர்தல் அரசியலில் பங்கு பெறுறாரு, அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு அதை நோக்கி போவோம் அப்படின்றாங்க. அதை நோக்கி அதனால் சில எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க, எம்பிக்கள் ஜெயிக்கிறாங்க. ஸோ அதிகாரத்தினுடைய அருமை அவருக்கு தெரியும், அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில் ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான தலைவர்கள் பின்னாடி இளைஞர்கள் சேர்றதுக்கான காரணம் என்ன? இப்போ திமுக அதிமுகவோட இருக்காரு அப்படின்றத தாண்டி வேற என்ன காரணம் இருக்குது?
இல்லை அவங்க இப்போ அவ ரெண்டு பேருக்கு கருத்தியல் ரீதியாக சில முரண்பாடுகள் இருக்கலாம். அப்போ நெளிவு சுழிவுகளோடு அரசியல் செய்ய வேண்டும். அதிகாரத்தில் உள்ள அனைவரையுமே பகைத்து கொண்டால் வந்து நம்மால் குறைந்தபட்ச அரசியல் லாபங்களை கூட எட்ட முடியாது. அந்த வகையில் ரொம்ப நம்ம எல்லாரையும் பகைத்து கொண்டு நிற்பது விட இருக்கிறதுல நல்ல சக்தி எது அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி நகரன் அப்படிங்கிறது தான் அண்ணன் திருமாவுடைய வந்து ஒரு முடிவாக இருக்குது. ஒரு தந்திர நடவடிக்கையாக கூட அதை நம்ம எடுத்துக்கிறோம். வியூகம், ஆமாம் ஆமாம், வியூகமாக இருக்குது. இவரை பொறுத்தவரையில் எப்படின்னா இவருக்கு வந்து அவங்களுடைய அகில இந்திய தலைமை இருக்குது, மாயாவதி அம்மையார் அந்த தலைமை சொல்கிற கருத்தின் அடிப்படையில் தான் இவர் செயல்படுறார். அப்போ இவரை பொறுத்தவரையில் வந்து இவங்க எல்லாரையுமே மக்களுக்கு எதிரான ஒரு சக்திகளாக தான் அவர் பார்க்குறாரு. கூட்டணிகள் இவர் திமுகவோட இருக்கார். இப்போ திமுக அதிமுகவை காங்கிரஸ் பிஜேபி விரும்பாத இளைஞர்கள் போய் சேர்றாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருமாவும் பட்டியல் சமூக இளைஞர்களை அரசியல்படுத்துறாரு, அவரும் அரசியல் அங்கீகாரத்துக்காக தான் போராடுறாரு. இதுலேருந்து எப்படி முரண்பட்டு இங்கே போகிறாங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை அது என்ன ஒரு ஸ்பெஷல் யூனிக்னஸ் இருக்கு இவர்கிட்ட? இல்லை அது அவர் நீங்கள் பல விஷயங்களை பார்க்கலாம். இப்போ வந்து அவர் வந்து சென்னையினுடைய வடசென்னையிலேயே வாழ்ந்தவர், பிறந்தவர், அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த ஒரு தலைவர் இல்லை. இப்போ வந்து ரொம்ப எளிய சேரி போன்ற பின்புலங்களில் இருக்கின்ற அந்த மக்களுடைய சமூக உளவியல் இருக்குல்ல, அந்த சமூக உளவியலை அந்த மண்ணிலே பிறந்தவங்களால் ரொம்ப புரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் இது போன்ற ஒரு பெரிய தாக்கம் இவருக்கு தான் இருந்துச்சு, பூவி மூர்த்தியார் மூர்த்தியார். காரணம் அவர் இங்கேயே இந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற போது அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ இந்த பகுதி இளைஞர்களுடைய அந்த சமூக உளவியல் இருக்குல்ல, அது எப்படின்னா ஒரு வீரியமாக இந்த வடசென்னை உலகத்துக்கு ஏற்றது மாதிரி நிற்கிற அந்த தன்மையிலேருந்து கூட அவரை ஏற்றுக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் பொதுவாக என்னென்னா இப்படி ஒரு உலகம் இருக்கிறது, இந்த வடசென்னை உலகம் வந்து இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் அட்டவணை சமூகங்களிலிருந்து நல்ல ஆளுமைகள் தலைவர்கள் உருவாகவே முடியாமல் ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் இந்த ஏற்றத்தாழ்வான அந்த சமூக அமைப்பில் அது பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இனி ஒரு தலைவர் உருவாகிறது ரொம்ப சிரமம் அப்படின்றீங்களா? ஆ, தலைவர்கள் உருவாகாமல் போகிறது, மக்கள் வரலாற்றை படைக்கிறார்கள், வரலாறு கதாநாயகர்களை படைக்கிறது. அப்போது வந்து ஏதோ ஒரு விதத்தில் தலைவர்கள் உருவாகத்தான் செய்வாங்க, அது வந்து இல்லாமல் போகிறது கிடையாது. ஆனாலும் கூட சில நேரங்களில் இது போன்ற இழப்புகள் மிகப்பெரிய வெற்றிடமாக அவரை நம்பியிருந்த மக்களுக்கு, அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு, அவரால் வந்து பல்வேறு பயன்களை பெற்று அல்லது எழும்பி நின்றவர்களுக்கு, உரிமை பெற்றவர்களுக்கு அது ஒரு பேரிழப்பு தான். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. பார்க்கலாம், விசாரணை போயிட்டுருக்கு. விசாரணை போயிட்டுருக்க நேரத்தில் நம்ம நிறையா விஷயங்களை பேச முடியாது. விசாரணையின் முடிவில் இப்போ திருமாவளவன் சொன்ன மாதிரி, செல்வ பெருந்தகை சொன்ன மாதிரி, இவர்கள் சரணடைந்தவர்கள் குற்றவாளிகள் இல்லை, வேறு குற்றவாளிகள் இருக்கிறாங்க அவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் தெரியும். கூடவே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இழப்பு வந்து ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நிறைய கருத்துக்களை, அம்பேத்கர் கருத்துக்களை, எளிய மக்களுடைய அரசியல், அவங்கள அரசியல் படுத்தி மேலே கொண்டு வந்தார் அப்படின்னு நிறையா விஷயங்களை சொன்னீங்க. பார்க்கலாம் என்ன விசாரணையின் முடிவில் என்ன தெரிய போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் தமிக்க ரொம்ப நன்றி. நன்றி.